ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம சிம்பிளான மெத்தடில் சிக்கன் ஷவர்மா எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஷவர்மா பிடிக்குன்றவங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடவே நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஷவர்மா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். 400 கிராம் போன்லெஸ் சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கறதா இருந்தால் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சிக்கனை நம்ம எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சிக்கனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லா சிக்கன்லேயும் மசாலா ஈவனாக படுற அளவுக்கு கோட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சிக்கன் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் மசாலாவிலே நல்லா ஊறணும். சிக்கனை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியே ஒரு பிளேட் போட்டு மூடி 1 மணி நேரத்துக்கு ஊற விட்டுடலாம். இப்போது மிதமான சூட்டில் இருக்க 1/2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் ஈஸ்ட், 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஆக்டிவேட் ஆகிற அளவுக்கு விட்டுருங்க. 2 டைப் ஈஸ்ட் இருக்குது, அதெல்லாம் நான் 1 டைப் எடுத்திருக்கேன். இன்னொரு டைப் ஜீரகத்தோட மினி வெர்ஷன் மாதிரி இருக்கும், அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். எந்த பவுலில் மாவு பிசைய போகிறீங்களோ அதுக்கு மாற்றிக்கலாம். 1/2 கப் ஈஸ்ட்டுக்கு 2 கப் மாவு கரெக்டாக இருக்கும். 2 கப் மாவுக்கு 6 லிருந்து 7 ஷவர்மா நமக்கு கிடைக்கும். இதில் 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போது மாவு ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் ஒட்டி வர அளவுக்கு நல்லா இலக்கமாக பிசையணும். மாவு இலக்கமாக இருந்தால் தான் நம்ம போடுற ரோட்டி சாஃப்டாக வரும். கையில் ரொம்ப ஒட்டுற போல் இருந்தால் கொஞ்சமாக கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சிக்கோங்க. 5 லிருந்து 10 நிமிஷத்துக்கு மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. இந்தளவுக்கு கையில் ஒட்டாமல் வந்ததும் இதை ஒரு பிளேட் போட்டு மூடி 2 லிருந்து 3 மணி நேரத்துக்கு மாவு ஊற விட்டுடலாம். நான் சிக்கனை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு இதை பொறிச்சு எடுத்துடலாம். 65 போடுற அளவுக்குலாம் எண்ணெய் வேண்டாம். மீன் வறுக்கிறதுக்கு எந்தளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்ச சிக்கன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். சிக்கன் ஃபுல்லாக ஃப்ரை ஆகி வர்றதுக்கு 10 லிருந்து 15 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சிக்கனை வேக வச்சுக்கோங்க. சிக்கனை மூடி வேக வச்சா சீக்கிரமாக வெந்துடும். நம்ம மூடி போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி சிக்கனை திருப்பி விடுங்க, இல்லைனா 1 சைட் மட்டும் கரிஞ்ச மாதிரி ஆகிடும். பாருங்கள், சிக்கன் 1 சைட் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதே போல் இன்னொரு சைடும் வெந்து வரணும். எல்லா சிக்கனையும் திருப்பி விட்டே வேக வச்சுக்கலாம். நம்ம எடுத்தது போன்லெஸ் சிக்கன் தான். இது போல் குத்தி விட்டால் சிக்கன் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். நம்ம ஷவர்மா பண்ணுறதுக்கு முழு சிக்கனாக சேர்த்தா அந்தளவுக்கு கரெக்டாக வராது, அதனால் இது போல் நம்ம பிரித்து வச்சுக்கலாம். இப்போது உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஷவர்மாவுக்கு மெயின் திங்கான மயோனைஸ் ரெடி பண்ணிடலாம். மயோனைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 3 எக்கோட எக் ஒயிட் மட்டும் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட முழு மிளகு இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வாட்டரியாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மயோனைஸ் பண்ணுறதுக்கு வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். மயோனைஸ் பண்ணுறதுக்கு 100 ml லேருந்து 150 ml வரைக்கும் எண்ணெய் தேவைப்படும். 3 லேருந்து 4 டைம் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது 4th டைம். எந்தளவுக்கு திக்காக மயோனைஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பாருங்கள். சிம்பிளான மயோனைஸும் ரெடி ஆகிடுச்சு. மாவு மிக்ஸ் பண்ணி 3 மணி நேரத்துக்கிட்ட ஆகிடுச்சு. மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இப்போ உருட்ட ஆரம்பிச்சிடலாம். மாவு கொஞ்சம் கையில் ஒட்டுற போல தான் இருக்கும். கையில் எண்ணெயோ இல்லை மாவோ அப்ளை பண்ணிவிட்டு உருட்ட ஆரம்பிச்சிருங்க. இது சப்பாத்தி உருட்டுறது போல் ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடக்கூடாது. அடைக்கி ரெடி பண்ணுற மாதிரி ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. உருட்டும் போது ஒட்டிட்டு வர மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். இந்தளவுக்கு மொத்தமாகவும் இல்லாமல் மெலிசாவும் இல்லாமல் இந்த சைஸ்க்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை தவாயில் சேர்த்துடலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ரோட்டியை ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள்,
இது போல் நல்லா பபுள் ஃபார்ம் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது ஓரளவு மீடியம் ப்ரௌன் கலர் வந்ததுமே நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். ரொம்ப டார்க்காக தீயை விட்டுறாதீங்க. மாவு கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருந்தா இது போல் நல்லா உப்பி வரும். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், ரெண்டு சைடுமே ஈவனாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வெளியே எடுத்துட்டு கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் இந்த நான் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக ஹீட்டோடவே இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரோட்டியும் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச்சாக நம்ம ஒரு சேலட் மட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குடமிளகாயை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெள்ளரிக்காய், கொஞ்சமாக கட் பண்ண கோஸ், கால் ஸ்பூன் மிளகுத்தூள், கால் ஸ்பூனுக்கும் கம்மியான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ரெடி பண்ண மயோனைஸ் சேர்த்துடலாம். வெஜிடபிள் ஃபுல்லாக மயோனைஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 கைப்பிடி அளவு மட்டும் நம்ம ரெடி பண்ண சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் மொத்தத்தையும் சேர்க்க வேண்டாம், 1 கைப்பிடி அளவு மட்டும் சேர்த்தா போதும். ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஷவர்மாவை அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஷவர்மாவை வாழை இலையில தான் பண்ண போகிறேன். அதுக்காக லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வாழை இலைக்கு பதிலாக பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண ரோட்டியிலேருந்து ஒன்று எடுத்துக்கலாம். அது மேலே 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மயோனைஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரோட்டியோட எல்லா ஓரங்கள்லேயும் மயோனைஸ் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்கணும். இதில் நடுவில் மட்டும் நம்ம ரெடி பண்ண சேலட்டை உள்ளே சேர்த்துடலாம். சைடில் வைக்க வேண்டாம், ரோட்டியோட மிடில் வச்சுக்கலாம். அப்போ தான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கும் மேலே கொஞ்சமாக சிக்கனை ஃபில் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம மயோனைஸ் க்ளூ மாதிரி நல்லா ஒட்டிக்கும், வெளியே எடுத்துகிட்டு வராது. பாருங்கள், ஷவர்மாவை நம்ம எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். நம்ம வீட்டிலலாம் குட்டீஸ் அண்ட் பெரியவங்களோட இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஆளுக்கு ஒரு வேலையாக ஷவர்மா ரெடி பண்ணுறதே தெரியாமல் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போது நம்ம வாழை இலையை கட் பண்ணி அதில் ஷவர்மாவை ரோல் பண்ணிடலாம். வாழை இலையை நம்ம என்ன தான் ஹீட் பண்ணாலும் அது ஸ்ட்ராங்காக அப்படியே நிற்காது. அதுக்காக சின்னதாக ஒரு ஸ்டிக் எடுத்து இது போல் குத்தி விட்டுடலாம். நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ஷவர்மா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இதே போல் மீதி இருக்க எல்லா ரொட்டிலையும் நம்ம ஷவர்மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுத்த 2 கப் மாவுக்கு எனக்கு 7 ஷவர்மா கிடச்சிருக்கு. இதே போல் மனசுக்கு பிடிச்ச பொருளை நீங்களும் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷவர்மா பிடிக்குன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கடைகளில் வாங்குறத விட ரொம்பவே டேஸ்டியான ஷவர்மாவை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.